சைராம், நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும். சாய்பாபாவை முழுமையாக நம்பி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. சாய்பாபா உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. தன்னை முழுமையாக நம்பி வந்த பக்தனை அவர் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. எந்த ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருந்தாலும், சாய்பாபா உங்கள் கூட தான் இருக்கிறாருங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட கனவுகளும் ஆசைகளும் கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வேண்டியதை சாய்பாபா அமைத்து கொடுப்பார். நம்மளோட கர்ம வினைகள் காரணமாக நமக்கு நடக்க வேண்டிய நம்மளோட வேண்டுதல்கள் ஒரு சில கர்ம வினைகள் காரணமாக கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் நம்மளோட சாய்பாபா கர்ம வினைகளை நீக்கிறதுல ரொம்பவே கை தேர்ந்தவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களோட கர்ம வினைகளை போக்கி உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்லது செய்வார். உங்களோட கனவுகளும் ஆசைகளும் கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது. நம்பிக்கையோடு இருங்க. நம்மளோட கர்ம வினை காரணமாக தான் ஒரு சில வேண்டுதல்கள் நமக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு. எந்த ஒரு கர்ம வினையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. சாய்பாபா முழுமையாக சரி செய்வார். நம்மளோட கர்ம வினைகளை, அந்த வழியை, வேதனையை அவர் தாங்கிக்கிட்டு நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒரு குட்டி கதை, அதாவது நம்மளை பல பேர் வந்து நம்மளை கூட இருக்கிறவங்களோட நம்மளோட லைஃப் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதுக்கான ஒரு குட்டி கதை உங்களை பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். என்னென்னா, ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து ஒரு கஷ்டப்படுகிற ஒரு விவசாயி, நல்லா இருந்த ஒரு விவசாயி இப்போ வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வீட்டில் வந்து ஒரு கழுதையை வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த கழுதை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அவரோட கஷ்டத்தையும் வறுமையும் பிரதிபலிக்கிற மாதிரி வந்துருக்கு அந்த கழுதை. எலும்பும் தோலுமா, மாத கணக்காக சரியாக சாப்பிடாத கழுதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதே நாட்டில் அரண்மனையில் ஒரு ராஜா கிட்ட அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு நபர், இந்த விவசாயியோட ஃப்ரெண்டு. சரி, ஓகே, இந்த விவசாயியை பார்க்கறதுக்காக அந்த ஃப்ரெண்டும் வர்றாரு அவர் வீட்டுக்கு. ரொம்ப நாள் கழித்து வர்றாரு. ஒரு 6 மாதம் அப்புறமா வர்றாரு. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்து பேசுகிறாரு, என்னாச்சு, மழை சரியாக பெய்யலை, அதனால் என்னோடய விவசாயம்லாம் வந்து சரியாக இருந்தது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு அவரோட கஷ்டத்தெலாம் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த அரண்மனையிலேருந்து வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட. ஓகே, நீங்கள் ஒரு கழுதை வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களா, அந்த கழுதை இப்போ எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அரண்மனையிலேருந்து வந்து இவரோட நண்பர் வந்து கேட்குறாரு. அந்த விவசாயம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. பார்த்தா அந்த கழுதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கொழு கொழுன்னு அழகாக இருந்திருக்கு. ஆனால் இந்த கடந்த 6 மாதமாக சரியாக சாப்பிடாமல் எலும்பும் தோலுமாக இருக்கிறத பார்த்து அந்த அரண்மனையிலேருந்து வந்தவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. உடனே இவர் நண்பர் வந்து சொல்கிறாரு, உங்களால் இந்த கழுதைக்கு சரிவர உணவு வந்து கொடுக்க முடியல. எங்கள் அரண்மனையில் நாங்கள் வந்து நிறைய குதிரைகள்லாம் வந்து வளர்த்துட்டு வந்துட்ருக்கோம். அங்கே நிறையவே வந்து உணவுகள்லாம் வந்து இருக்குது. அந்த குதிரைகளுக்கு தேவையான உணவுகளோடு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இந்த கழுதையை என் கூட அனுப்பி வைங்க, நானே வந்து வளர்க்குறேன். உங்களோட நிலைமை சரியாகிற வரைக்கும் இந்த கழுதையும் அந்த குதிரைங்க சாப்பிட்ட போக மீதி அதிகமாகவே சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டாலே போதும், இந்த கழுதை வந்து நல்லா வந்து பழைய மாதிரி திரும்பி வந்துடும் அப்படின்னு வந்து அவர் நண்பரும் வந்து கேட்குறாரு. இந்த விவசாயியும் வந்து, சரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த கழுதையும் வந்து நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட வேணாம், அந்த கழுதையாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. அந்த கழுதையும் வந்து அந்த அரண்மனையிலேருந்து வந்த நண்பரோட வந்து அந்த குதிரைங்களோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அதோட உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் அந்த கழுதைக்கு ஒரு நினைப்பு, அதாவது கடவுள்கிட்ட வந்து பேசுது மனசுக்குள்ளே, கடவுளே எனக்கு வந்து சரியாக சாப்பாடு கூட இவ்வளோனால வந்து கிடைக்காமல் இருந்துச்சு, இங்கே இருக்க குதிரைங்களுக்கெல்லாம் அதோடய தேவைகளுக்கு அதிகமாகவே வந்து இவ்வளவு உணவுகள் வந்து கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் அதோடய சிந்தனையெல்லாம் போயிட்டுருக்கு. நாட்களும் வந்து போய்கிட்டுருக்கு. ஒரு நாள் போர் வந்துடுது அந்த நாட்டு மேலே. வந்து பக்கத்தில் இருக்க நாடு வந்து, எதிரி நாடு வந்து போர் தொடுக்கிறாங்க. அப்போ அரண்மனையில் இருக்கிற அந்த குதிரைகள் எல்லாத்தையும் வந்து இந்த போருக்கு வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க.
போயிட்டு அந்த போர்லாம் அது முடிஞ்சிட்டு அந்த குதிரைகளை வந்து திரும்பி அரண்மனைக்கு வந்து வருது. போன நூற்றுக்கணக்கான குதிரைகளில் ஒரு சில குதிரைகள் திரும்பி வரலை, எல்லாம் அந்த போரில் வந்து இறந்துருச்சுங்க, செத்துருச்சுங்க. மீதம் வந்த குதிரைகளும் அடிபட்டு இரத்த காயங்களோட ஒரு சில குதிரைகள் வந்து நடக்கவே முடியாமல் காலை வந்து இழந்து நடக்கவே முடியாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த குதிரைகள்லாம் வந்து திரும்பி வந்திருக்கு. அப்போ தான் அந்த கழுதைக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது, அதாவது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு கஷ்டம் வந்திருக்கும், நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இருக்கும், அவங்கவுங்களோட சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளோட சூழ்நிலையும், என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கையோட நம்மளோட வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணிக்க வேணாம். கடவுள் கொடுத்துருக்க நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வோம். சாய்பாபா கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை நம்பிக்கையோடு வந்து கேட்போம். கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு ப்ரேயரும் வந்து பண்ண வேணாம். நம்பிக்கையோட நமக்கு என்ன வேணுமோ உங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் சாய்பாபா கிட்ட தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.